இன்னொன்று, என்னுடைய எனக்கு லைஃப்ல இந்த சினிமாவில் நம்ம நிறைய நான் ட்ரெய்லரை பார்த்து கை தட்டி இருக்கிறேன், விசில் அடிச்சிருக்கிறேன். நமக்கு ஒரு நல்ல ட்ரெய்லர் அப்படி அமையும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரெமோ ட்ரெய்லர் அப்படி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது கனா ட்ரெய்லர், அது இன்னை வரைக்கும் அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படி தான் சொல்லணும். அப்படி ஒரு ஐடியாவை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண விதம், அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு என்னுடைய ட்ரெய்லர்களில் ரொம்ப சூப்பரான ட்ரெய்லராக இது இருக்குன்ற நம்பிக்கையாக இருக்கு. ஹீரோ நான் கேட்டுகிட்டே இருப்பேன், எப்பா டீசரில் அந்த முகத்தை தான் காட்டலை, ஒரு வசனம் ட்ரெய்லரில் அந்த ஃபேஸை மட்டும்தான், அதெல்லாம் காட்டுவோம் ப்ரோ, வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. இந்த ஃபேஸ் வருமா, நான் ட்ரெய்லர் முடிஞ்சிருச்சான்னு கேட்குறத என் ஃபேஸ் வருதா இல்லைன்னா என் படமா டவுட் ஆயிரும் எல்லாருக்கும். அதுதான் எனக்கே டவுட் வருது அப்படின்னு. அது எப்படின்னா ஃபுல் இருட்டு, ஏற்கனவே இருட்டு, அந்த ஒரு ஷார்ட் இருக்கும் இல்லையா அந்த ராட்டினத்துல, அதுல மாஸ்க் வேற, எங்க எங்க மூஞ்சி லைட் ஆகிட்டா தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு மாஸ்கை வேற போட்டு விட்டு அப்படி இருந்தது. பட் ட்ரெய்லர் பார்க்கும்போது சூப்பர், ஏன்னா எனக்கு சூப்பர் ஹீரோ ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃபிலிம்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நம்ம தமிழ் சினிமாவில் பார்க்கணும்னு எனக்கு நிறைய ஆசை. இன்னைக்கு அதுக்குள்ளே நான் இருக்கேன்றதே எனக்கு பெரிய சந்தோஷமாகவும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. இது ரொம்ப பெரிய விஷயம். இது எல்லா இது ஏற்படுத்தி கொடுத்தது வந்து இந்த டீம் மட்டும் கிடையாது, இப்படி ஒரு ஐடியா அவங்க பண்ணக்கூடிய சூழலை உருவாக்கி கொடுத்த, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அட்டம்ப்ட் எடுத்த அத்தனை இயக்குநர்களுக்கும் பெரிய நன்றி. அவங்க ஆரம்பிச்சு வச்சது தான். மேபி நம்ம சங்கர் சாரெல்லாம் இந்த இடத்துல கண்டிப்பாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸ்டேஜில் சங்கர் சார் போட்ட விதை தான் நினைக்கிறேன் இன்றைக்கி நாம் வேறு வேறு மாதிரியான ஐடியாஸ்லாம் பண்ண முடியுது, அப்படி ஒன்று பண்ணியிருக்கிறோம். ஸோ அண்ட் திலீப் மாஸ்டர், இதில் நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் செகண்ட் ஹாஃபில் வந்து நிறைய ரொம்ப நிறைய பேரை அடிக்கிற மாதிரியான ஆக்ஷன் சீக்வன்ஸாக பண்ணாமல் அங்கங்கே குட்டி குட்டியாக அந்த மூட்லேயே தான் இருக்கும் படம். திலீப் மாஸ்டர் நிறைய அவங்களோட எஃபர்ட் இருந்தது, அவங்க சொல்கிறதெல்லாம் ரொம்ப சின்சியராக, ஏன்னா இவ்வளவு ஆக்ஷன் நம்ம பண்ணதில்லை, நான் இதுக்காக நிறையா கற்றுக்கிட்டதும் கிடையாது, அங்கே ஸ்பாட்டில் போய் அதை கற்றுக்க வேண்டியது தான். ஸோ மாஸ்டர் வந்து அதை ரொம்ப கன்வின்சிங்காக ஆக்கி கொடுத்தாங்க. திலீப் மாஸ்டர் தேங்க்யூ உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர் சார், இந்த படம் ஃபுல்லாக நிறைய செட் இருக்குது, குட்டி குட்டியாக நீங்கள் நினைக்கிற நிறைய லைவ் லொக்கேஷன் நினைக்கிறதெல்லாம் அது கண்டிப்பாக செட்டாக தான் இருக்கும், அது வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. அப்படி தெரியலனா அந்த கிரெடிட் வந்து ஆர்ட் டைரக்டர் சாருக்கு தான். அண்ட் பாவிஜய் சார் உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். நான் வந்தப்போ சொன்னதாக தான் அந்த வரிகள் வந்து அப்படி இருந்தது, மேடை ஏறுடா வானம் தொடுடா தொட்டுட்டா கீழே தள்ளித்தான் கூட்டம் சிரிக்கும், சிரிச்சா மீண்டும் ஏழுடா சுற்றி பாருடா சிரிச்ச கூட்டம் முன்னணி ஜெயிச்சு காட்டுடா அப்படின்றது. இது அது நீங்கள் பாட்டுக்காக எழுதின லிரிக்ஸ் மாதிரி தெரியல, வாழ்க்கைக்காக எழுதின லிரிக்ஸ் மாதிரி இருக்குது அது. அண்ட் நீங்கள் எழுதின டைம் என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான டைம். நீங்கள் அந்த டைமில் அந்த லிரிக்ஸை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் ரொம்ப அதுக்குள்ளே போக மாட்டேன், நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே அவங்களுக்கு பதில் சொல்லிடணும் அப்படின்னு நான் நினைக்கிற ஆள் கிடையாது. பட் அந்த லிரிக்ஸை கேட்கும்போது அது ஓகே, ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தது. ஏன்னா நம்மளை யார் வெறுக்கிறாங்களோ அவங்கள பற்றி ரொம்ப யோசிக்கிறத விட, யார் நம்மளை ரொம்ப ரசிக்கிறாங்களோ லவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்காக ஏதாவது செய்யணும்னு தான் ஓடணும்னு நினைப்பேன். பட் இந்த வரிகள் எனக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேர் லைஃப்பில் இதை பார்த்துட்டே தான் இருக்கும். அது ஒரு பாடல் மூலமாக, இவ்வளோ பெரிய ஒரு இசையமைப்பாளரின் பாடல் மூலமாக வரும்போது அது இன்னும் மனதுக்கு நெருக்கமாயிடுதான். லைஃப் லாங் இந்த லைன் நிற்கும் நம்புகிறேன். தேங்க்யூ அந்த வரிகள் கொடுத்ததுக்கு சார். அண்ட் கல்யாணி, ரொம்ப சந்தோஷம் உங்களோட ஒர்க் பண்ணது, ரொம்ப அழகாக தமிழ் பேசுகிறீங்க நீங்கள், ஆனால் உங்களுக்கு அந்த நம்பிக்கை வரமாட்டுது, நீங்கள் நல்லா தான் தமிழ் பேசுகிறீங்கன்றதை நீங்களே வந்து அதை டவுட் பண்ணிடுவேன். படத்தில் ரொம்ப அழகாக இருக்கு உங்களோட போர்ஷன்ஸ்லாம், உங்களோட ஒர்க் பண்ணது சந்தோஷம். அண்ட் பெஸ்ட் விஷஸ், நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் தெலுங்கு மலையாளம் தமிழ் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும், எனக்கு வாழ்த்துக்கள். அண்ட் ரோபோன்னு அவர் சொல்ல வேணாம், டிவியிலேருந்து தெரியும், அவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ப்ரொடியூசர் சார், அவர் உங்களை வர்ணிக்கிறதே கொஞ்சம் தப்பாக இருக்கு, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவர்கிட்ட போகாதீங்க ஃபஸ்ட்டு. அண்ட் அண்ணா உங்களுடைய அன்புக்கு நன்றி. நான் உங்களுடைய திறமை பற்றிலாம் சொன்னால், இரும்பு திரையில் உங்களோட போர்ஷன் வந்து அவ்வளோ, நான் மதுரையில் அந்த படம் பார்த்தேன், அங்கே அப்படி என்ஜாய் பண்ணாங்க உங்களோட ஒன் லைன்ஸ் அதுக்கு எல்லாமே வந்து. அண்ட் அப்போ நீ அந்த அதே டிரெக்டரோட திரும்ப நம்ம எல்லாம் ஒர்க் பண்ணுறோம் போது அது இன்னொரு கூடுதல் சந்தோஷம். சந்தோஷம் தான் உங்களோட ஒர்க் பண்ணுது. அண்ட் டிசைனர், இந்த படத்தோட போஸ்டர் ஃபர்ஸ்ட் லுக் வரும்போது சிவா பிரதர், ஃபர்ஸ்ட் லுக்கை விட அதுக்கப்புறம் அந்த மாஸ் லுக் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் நேற்று வந்து அந்த பைக் ரைடிங் போகிற மாதிரியான ஸ்டில் வந்து ஒரு டிசைனை விட இன்னொரு டிசைன் பெட்டராக இருக்குது. இன்னும் இந்த பைக் டிசைனே நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தது, அதுதான் இதை ஃபஸ்ட் லுக்காக விட்டுருக்கலாம், இதை ஃபஸ்ட் லுக்காக விட்டுருக்கலான்னு. அண்ட் எவ்ரி டைம் போனதை விட பெட்டராக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர். அண்ட் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் பிரதர். ஸோ அண்ட் அர்ஜுன் சார், அர்ஜுன் சார் சினிமாவில் எனக்கு நீங்கள் எல்லோரும் மக்கள் எல்லோரும் ஏற்படுத்தி இருக்க வாய்ப்பு கொடுத்துருக்க வாய்ப்பு வந்து அதுன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்துலேருந்தே என்னுடைய படங்களில் நான் யாரெல்லாம் திரையில் ரசித்தனோ, யாரெல்லாம் கிட்ட போய் பார்க்க முடியுமான்னு யோசிச்சனோ, அவங்க கூடலாம் நடிக்கிற வாய்ப்பு,
சத்யராஜ் சாரா இருக்கட்டும், ராஜ்கிரண் சாரா இருக்கட்டும், நெபோலியன் சாரா இருக்கட்டும், அண்ட் இப்போ வந்து அர்ஜுன் சார், அவருடைய ஆக்ஷன் அண்ட் அவருடைய ஜெய்ஹிந்த் படம் வந்து நான் எத்தனை வாட்டி பார்த்துருக்கேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. நான் சார்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன், அப்படியா உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டே இருந்தாங்க சார். அண்ட் சாரோட பேசுறதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அண்ட் அவங்க பேசுற ஸ்டைல், அவங்க நிக்கிற ஸ்டைல் அதுவே ஒரு பயங்கர ஸ்டைலா இருக்கும். அண்ட் இந்த படத்துல அவங்களுடைய ரோல் ரொம்ப சூப்பராக, அது பெரிய சாலிட் சப்போர்ட்னு நினைக்கிறேன். இன்னொன்று, நான் ஆக்ஷன் பண்ணுறதுக்கு அவங்கள ஒரு பேஸாக வச்சு பண்ணும்பொழுது இன்னும் பிலீவபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. அது மித்ரன் வந்து ரொம்ப அழகாக கதையில் பண்ணிட்டாங்க. அண்ட் அர்ஜுன் சார் தேங்க்யூ, உங்களுக்கு கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் அண்ட் உங்ககிட்ட இருந்து சினிமா உங்களுடைய பயணங்கள் உங்களுடைய அனுபவங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது சார். அவரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. ஒரு க்ளோஸ்அப் டைலாக் பேசும்போது அதுக்கு ஒரு மாதிரி ப்ரிப்பேர் ஆகுறாங்க. ஸோ அவரோட நடித்த சந்தோஷம். அண்ட் அபி தியால் அவருடைய ஒரு நான் ஒரு சில ஹிந்தி படங்கள், நிறைய ஹிந்தி படங்கள் பார்க்கறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கேன். அதில் அவருடைய படம் ஒன்று பார்த்தேன், அதில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிக்கும். பட் அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா, வந்து தமிழ் டைலாக்கை லிப்ஸிங் தப்பாயிடக்கூடாதுன்றதுனால இம்போசிஷன் மாதிரி எழுதுவார் உட்காந்து அந்த டைலாகை. இப்போ இங்கே பார்த்த டைலாக் கூட திருப்பி திருப்பி எழுதுவார். நான் படிப்பை வச்சு வியாபாரம் பண்ணுறவன் இல்லை, அந்த லைனே 20 times 30 times இருந்தேன், நான் படிப்பை வச்சு வியாபாரம் பண்ணுறவன் இல்லை, நான் படிப்பை வச்சு அப்படின்னு எழுதி 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 அவ்வளோ சின்சியர் எஃபர்ட். நான் வந்தேன் என்ன சொல்கிறாங்களோ ஏதோ ஒன்று அடிச்சுட்டு போகலாம் அப்படி இல்லாமல், இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லேருந்து இந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கும் பொழுது நாளைக்கு நம்மளும் வேறு மொழியில் போய் ஒரு படம் பண்ணலான்ற நம்பிக்கை இவங்களாம் தான் கொடுக்குறாங்க. அபேதியால் பிரதர் தேங்க்யூ, அவங்களோட நடித்தது சந்தோஷம். அண்ட் மித்ரன் சூப்பர், வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. உங்களுடைய எஃபர்ட், நீங்களும் வந்து இவ்வளோ பெரிய விஷயத்த ஹேண்டில் பண்ணும்போது அதை அப்படியே அழகாக ஹேண்டில் பண்றீங்க. நீங்க உங்க டீம் ஓடிக்கிட்டே இருந்தீங்க, சுத்திக்கிட்டே இருந்தீங்க இப்போ வரைக்கும். எல்லாரும் சொல்றது நான் இது எல்லா படங்களுக்கும் நடக்கிறது, அவங்கவுங்களுடைய படம் அவங்கவுங்களுக்கு ரொம்ப பெருசு. அந்த வகையில் எங்களுடைய படம் எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம்தான், அது இந்த மாதிரி ஒரு விஷயம் எடுக்கும்போது. ஆனால் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் இல்லாமல் இது சாத்தியமே இல்லை. இங்கே இருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய விஷஸ், அவங்க எல்லாருமே நல்ல பொட்டென்ஷியல் உள்ள டைரக்டர். அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் இனிகோ அவருக்கும், எங்கள் எல்லாரையும் கரெக்டாக வந்து பண்ணி அவருக்கு அவர் அண்ட் இங்கே எல்லோரும் எல்லாரும் பேரையும் நம்ம மறந்துடக்கூடாதுன்றதுனால யாருமே சொல்ல வைக்கும். இங்கே இருக்க அத்தனை பேருக்கு தேங்க்ஸ். அண்ட் டான்ஸ் மாஸ்டர் சதீஷ், அவர் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், அவருடைய டான்ஸும் அவங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் எப்போ தெரியும்னா, நான் திருச்சியில் காலேஜில் படிக்கும் போதுலேருந்து அவருக்கு தெரியும். அவர் பயங்கரமாக ஆடுவார்னு கேள்விப்பட்டிருக்கோம். அவரோட ஒர்க் பண்ண சந்தோஷம் என்னென்னா, என்ன இந்த படத்தில் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணதுன்னா அவர் தான். எனக்கு எனக்கு வந்து ஒரு சில டான்ஸ் ஸ்டைல்ஸ் தான் கம்ஃபர்டபுளாக வரும், வராத ஒரு டான்ஸ் ஸ்டைலை கொடுத்து டக்கர தக்கத்தா அப்படின்னு ஒரு டியூன் போட்டிருக்காரு யுவன் சார். அது நீ ஆடினா வெளியே கேட்கும், தியேட்டரில் இருக்கவங்களுக்கு தியேட்டரில் ஸ்பீக்கர் இருக்கு கேட்குமா சார், அது அதுவாகவே கேட்கும். ஏன் என் உயிரை வாங்குறீங்க அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சுப்பேன் நான். டக்கர தக்கத்தா அதை புடின்னு சொல்லி ஒரு எல்லோ கலர் ட்ரெஸ்ஸில் ஒரு ஷார்ட் ஆடுறது பார்த்துருப்பீங்க. அந்த சிங்கிள் பிட் அப்படியே ஒரு 20 takes போச்சு எனக்கு தெரிஞ்சு. காலைல 11 மணிக்கு ஆரம்பித்தவர் 1:30 ஆகுது, எல்லாம் இப்படி ஆகுறாங்க. அவர் ஒன்று அது மட்டும் அந்த தக்கர தக்கத்தா, அந்த தக்கர தக்கத்தா ஒரு இடத்துல வந்தால் பரவாயில்ல, வரிசையாக அதுதான் வருது. தக்கர தக்கத்தா தக்க அதான் வருது. நானும் இப்படி டயர்டாகி ஒரு டேக்கில் வந்துருச்சு. அப்போ அப்படி சூப்பர் அப்படின்னு நினச்சா, ஓகே இப்போ ஒரு க்ளோஸ் எடுத்துக்கலாமா. நடுவில் என்ன ஜார்ஜ் அப்படியே பார்த்தாரு, அண்ணே க்ளோஸ் எடுக்கிறதுக்கு எதுக்குன்னு இத்தனை வயது எடுத்தான் இந்த அப்படின்னு அப்படின்னு என்கிட்ட, நீங்கள் கேட்டுட்டீங்க நான் கேட்க முடியல அவ்வளோதான். அதுக்கப்புறம் 7-8 cuts எடுத்து எடுத்ததுக்கு அப்பயே எடுத்திருந்தா முடிச்சு வீட்டுக்கு போயிருந்துருக்கலாம் எல்லாரும் சீக்கிரம். அந்தளவுக்கு நல்லா கொரியோகிராஃப் பண்ண கொரியோகிராஃபர் சதீஷ் அவர்களுக்கு நன்றி. அண்ட் உங்களோட ஒர்க் பண்ணது சந்தோஷம்னா, அவர் அவரோட இருந்தால் நாங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ கதைகள் இருக்குது, சில கதைகளை வெளியே சொல்ல முடியாது, அந்த மாதிரி கதைகள் நிறையா சொல்லக்கூடாதுன்றாரு. அண்ட் தேங்க்யூ மாஸ்டர், உங்களோட ஒர்க் பண்ண சந்தோஷம். அண்ட் எங்களோட ரைட்டர்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, யங் ரைட்டர்ஸ் வந்து ஸ்டேஜில் நின்று ரைட்டர்ஸ் அப்படின்னு தன்னை பெருமை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு அது இன்னைக்கு நிறைய தேவைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரைட்டர்ஸ் நிறைய இருந்தாங்கன்னா இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கண்டென்ட் கிடைக்கும், எல்லா இயக்குநர்களாலையும் வேற வேற ஜானர் டிராவல் பண்ண முடியும். பொன் பார்த்திபன் சார், சவரிமுத்த அண்ட் பாக்கி சச்சின் டெண்டுல்கர், உங்களுக்கு வந்து பெரிய தேங்க்ஸ். உங்க ஷூட்டிங்ல உங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் சரி, அண்ட் மற்ற டைம்ல உங்களோட ஸ்பெண்ட் பண்ற டைமும் சரி, ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது. அது இன்னைக்கு நிறைய தேவைன்னு நினைக்கிறேன். எதை பற்றியுமே வரி பண்ணிக்காமல் அடுத்தென்னன்றதை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்கீங்க. அண்ட் சீக்கிரம் அவங்களும் இயக்குனர் ஆக போகிறாங்க ரெண்டு பேருமே, அது சீக்கிரம் நடக்கும்னு நான் நம்புகிறேன், ஆசைப்பட்றேன். அந்த ஃபங்க்ஷனுக்கும் கண்டிப்பாக வருவேன் நான், அவங்களுக்காகவே, அவங்க திறமையெல்லாம் தாண்டி அவங்க மனசுக்காகவே அவங்க கேரக்டருக்காகவே வரணும்னு தோணுது. அண்ட் பாக்கி தான் அது கொளுத்தி போட்டு போனது, நான் எடிட்டிங்கில் வந்து உட்காந்துருப்பேன்னு அதை தெளிவாக சொல்லிட்டு போயிருக்கலாம். குட்டி சாத்தான்
இப்படி சொல்லிட்டு போயிடுச்சு. நான் எடிட் பண்ண, அடுத்த எடிட்டர்லாம் பயப்படுவாங்க, ரூபன் தெரியும் மற்ற எடிட்டர்லாம் பயப்படுவாங்களோ எனக்கு கிளம்பி வந்துடுவானோ அப்படின்னு. அண்ட் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க, பட் உங்களெல்லாம் டார்ச்சர் பண்ண அளவுக்கு மித்ரன் என்ன டார்ச்சர் பண்ணலை, ஏன்னா அவர் ஃபோனில் பிஸி ஆகிட்டார், எங்களை டார்ச்சர் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. இப்போ தான் மித்ரன்ட்ட சொன்னேன், அவர் பாட்டுக்கு அந்த ஃபோன் கதையெல்லாம் சொல்கிறாரு, இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் நானே சொன்னேன் மித்ரன்ட்ட, ஒன்றும் கவலைப்படாதீங்க மித்ரன், அந்தந்த பொண்ணு நம்மளை பற்றி தான் பேசியிருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு அது பாட்டுக்கு இருந்துருங்க, ஒன்றும் பிரச்சனை வராது உங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு நான். அதனால் ஆமனே ஆமனே அப்படின்னு சொல்லிட்டாரு. அதையும் மென்ஷன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. பட் அதுவும் அப்படி ஒரு, அது ஒரு நல்ல உண்மை காதலாக இருந்ததுன்னா அது சீக்கிரம் நிறைவேறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மித்திரன். அண்ட் இந்த ஓகே ஃபைனலாக எல்லா டீம் பற்றி பேசிட்டோம். இன்னும் முக்கியமாக பேச வேண்டியது என்னுடைய ப்ரொடியூசர் பற்றி. அவர் பற்றி என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு ஒரு எதனாலும் சந்திக்கலாம் லைஃப்பில் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸும், ஒரு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் உள்ள ஒரு மனிதர். நிச்சயமாக அவருக்காகவே இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகணும். அண்ட் அடுத்தும் அவரோட சேர்ந்து, கேஜிஆர் அவரோட சேர்ந்து, ஏன்னா அவர் பேரை ஃபுல்லாக கரெக்டாக எனக்கு சொல்ல வரல, அது கரெக்டாக சொல்லலைனாலும் தப்பாயிரும், ராஜேஷ் அவர்கள் அவரோட அடுத்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். ஆள் எப்போவுமே ஸ்டைலான ஆள், அவரை பார்க்கும்போது இப்படிலாம் காஸ்டியூம்ஸ் இருக்கா இங்கே நம்ம ஊரில், எங்கேருந்து பிடிக்கிறார் இவர் அப்படி இருக்கும். அது அதுக்கு அது வந்து தப்பு கிடையாது, அவர் அவ்வளோ ரசிக்கிறாரு லைஃபை, தேடி 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 ஒரு காஸ்டியூம்லேருந்து ஒரு ஒரு கார் வாங்கினா கூட காருக்கு என்னென்ன இருக்குன்னு தேடி தேடி பண்ணுறவர். ஸோ அப்படி பண்ணுறவர் படத்துக்கு எப்படி பண்ணியிருக்காருன்னு நீங்களே புரிஞ்சுக்குங்க. அது வந்து இந்த ஐடியா விஷன் கெட்டக்கூடாது, அண்ட் நிறைய ப்ரமோட் பண்ணுற மாதிரி இருக்குது, பட் ரொம்ப சென்சிபிளாக அழகாக எப்படி ஒரு ஒரு குறிப்பிட்ட கரெக்டான ஒரு பட்ஜெட்குள்ளே எப்படி ஒரு எக்ஸ்டென்சிவாக ஒரு ப்ரமோஷன் பண்ண முடியுன்றத அவரும் அவர் டீமும் வந்து அழகாக எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அதில் ஒரு ஐடியா தான் ப்ளே ஹீரோ, அதில் வந்து கண்டஸ்டன்ஸ் அதில் வின் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கேம் மட்டும் வேணாம், அவங்க ப்ரமோஷன் டீமில் கேட்டுக்கிறேன், எனக்கு அந்த இது முடிகிற வரைக்கும் பக்கு பக்குன்னு இருக்குது, ஏன்னா அவங்க ஃபோனை ஓப்பன் பண்ணிகிட்டே பைக்லேயே போயிடுவாங்களோ அப்படிலாம் எனக்கு பயம், அதனால கேட்டுகிட்டே இருப்பேன் என்றைக்கு முடியுது என்றைக்கு முடியுது என்றைக்கு முடியுதுன்னு. இந்த மாதிரி கேம் வேணாம், வேறு கேம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் டைம். பட் அந்த ஐடியா சூப்பர், ஏன்னா நிறைய ஃப்ரான்ச்சைஸி இந்த மாதிரி படங்கள் பண்ணும், பார்ட் டூ பண்ணும், ஹீரோ வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸியாக மாறணும், இது வந்து பிராண்டாக மாற்றணுன்றது வந்து எல்லாருக்குமே ஆசையாக இருக்கும். பட் அது ஒரு ப்ரொடியூசரும் அவங்களுக்கு ஒரு பாதி பங்கு இருக்குது, அதை அப்படி கொண்டு போகணுன்றது. அண்ட் ஃபைனலி மக்கள் மக்கள் கையில் தான் இருக்குது, அவங்களுக்கு இது பிடிக்கும் பட்சத்தில் நிச்சயமாக ஹீரோ வந்து அடுத்து ஹீரோ டூ ஹீரோ த்ரீ அப்படின்னு பண்ணணுன்றது ஆசை. பட் அதுக்கு வந்து அதுக்கு எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்க போகிறது அந்த சக்ஸஸ் தான், அது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சா மட்டும்தான் சாத்தியம். உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கிற பட்சத்தில் இது அடுத்த அடுத்த பார்ட்டுக்கு போகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் அது எப்போன்றது தெரியல, ஏன்னா மித்ரன் நிறைய அட்வான்ஸ் வாங்கி வச்சுருக்காப்புல, அதெல்லாம் முடிச்சு வர்றதுக்கு அது ஆகும் டைமு, அதெல்லாம் முடிச்சு வரும்போது கண்டிப்பாக நடக்கும். அண்ட் ஃபைனலாக என்டையர் டீம் மீது எல்லாருக்குமே என்னுடைய தேங்க்ஸ், ஒர்க் பண்ண எல்லாருக்கும். அண்ட் முக்கியமான ஒருத்தர் நான் சொல்லியிருந்தேன், ஏன் லாஸ்ட்டாக பேசுகிறேன்றதையும் சொல்லிடுறேன், இவருடைய பாட்டு கேட்காம என்னுடைய காலேஜ் நாள் ஒரு நாள் கூட நகர்ந்ததே கிடையாது. என்னோட சொல்ல முடியாத காதலெல்லாம் இவர் பாட்டில் நானே ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் என்னுடைய காலேஜ் டைமில், யுவன் சார் உங்களுக்கு நிகர் இங்கே யாருமே கிடையாது சார், அது டெஃபினட்டாக அதுக்கு வந்து யுவன் சார் மாதிரின்னு சொல்கிறது கூட கிடையாது, நீங்கள் தொடாத ஜானர்ஸ் கிடையாது, நீங்கள் கொடுக்காத ஹிட் பாட்டு கிடையாது. அண்ட் பிஜிஎம் சொன்னால் பிஜிஎம் கிங் அப்படி தான் சொல்கிறாங்க உங்களை, நான் அதை நிறையா படத்தில் உணர்ந்திருக்கேன், ஃபேன்ஸோட சேர்ந்து எனக்கு கூஸ் பம்ஸ் வந்திருக்கு. உங்களோட பிஜிஎம்மில் முழுமையாக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆப்வியஸாக கேடி பில்லாவில் ஒர்க் பண்ணோம், பட் அதில் பாதி தான் அது நான் எடுத்துக்க முடியும் கிரெடிட் அப்படி எடுத்துக்கணும், முழுமையாக கேடி பில்லா கிளாடுறாங்கன்றது பாண்டராஜ் சாரோட படம் தான், அதுக்கப்புறம் தான்லாம். இப்போ இது என் படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் யுவன் சார் பிஜிஎம் இருக்குன்றதை விட ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லவே இல்லை. அதுலேயும் 18 மினிட்ஸுக்கு நான் ஸ்டாப்பாக யுவன் சாரோட பிஜிஎம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அதை கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். நான் ஒரு நாள் மெசேஜ் அனுப்பிச்சேன், ஒரு பிளேலிஸ்ட் எடுத்து 1.5 மணி நேரம் அதில் வந்து யுவன் சாரோட சாங்ஸ் மட்டும் இருந்துச்சு, அதை அப்படியே கண்டினியூஸாக கேட்டுகிட்டே போயிட்டு சாருக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன், சார் நீங்கள் வந்து வேறு லெவல் சார், ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து நம்மளுடைய சோலோடு தான் சார் கனெக்ட் பண்ணுறீங்க நீங்கள், இன்றைக்கி இதை சொல்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு, இதை நான் நிறையா டைம் உணர்ந்திருக்கேன் என்னோடய சின்ன வயசுலேருந்து, ஆனால் சொல்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு இன்றைக்கி தான் சார் கிடச்சிருக்கு, தேங்க்யூன்னு சொன்னேன், லவ் யூ ப்ரோ அப்படின்னு சொல்லி சார் அனுப்பிச்சாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார், எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார், எனக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட் நான் மித்ரன்ட்ட கேட்டதே அப்படியே யுவன் சாரோட மியூசிக் தான் நம்ம கண்டிப்பாக பண்ணுறோம்ல அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கேட்டேன் நான், ஏன்னா அதுதான் செம்மையாக இருக்கும். அண்ட் அந்த படத்தில் அது பயங்கரமாக இருந்துச்சு.
அண்ட் நீங்க நாமுத்துக்குமார் சார், அந்த காம்பினேஷனை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் சார். அதுக்கும் ஈடு இணை இல்லைன்னா சொல்லணும், அந்த பாட்டை அடிக்கடி அடிக்கடி நான் கேட்பேன். நான் அவருடைய வார்த்தைகள் உங்களோட இசையிலேருந்து வரும்போது அது அதுதான் சொர்க்கம்னு நினைக்கிறேன் சார். ஸோ தேங்க்யூ, உங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம், பெருமை. நான் பெருமையாக லைஃப்பில் சொல்லிப்பேன், பார் யுவன் சார் எனக்கு வந்து பிஜிஎம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அண்ட் சார் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க எனக்கு, அது நான் அப்படியே எடுத்து எடுத்து படிச்சுக்கிட்டே இருந்தேன் திரும்ப திரும்ப. நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணதில் என்னுடைய பெஸ்ட் இது தான் நான் நினைக்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அதை விட என்ன நம்ம லைஃப்பில் என்ன கிடச்சிட முடியும். அண்ட் தேங்க்யூ சார், லவ் யூ. நான் என்ன சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ என்டைய டீமுக்கு தேங்க்ஸ். அண்ட் கலை, சிந்தன் அவங்க எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ், இதுக்கு பின்னாடி பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. அண்ட் ஃபைனலி மக்கள் உங்ககிட்ட தான். இது வந்து ஸ்கூலுக்கு போன, ஸ்கூலுக்கு போகிற, எக்ஸாமை ஃபேஸ் பண்ண அத்தனை பேருக்குமான படம். வாழ்க்கையை இன்றைக்கி வந்து வாழ்ந்துட்டுருக்குற அத்தனை பேருக்குமான படம். முக்கியமாக பேரண்ட்ஸ் அவங்க இந்த படம் பார்த்தாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற ஹீரோவை அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்றது தான் இந்த படத்தில் நாங்கள் சொல்கிறோன்னு நினைக்கிறது. அது நடந்துச்சுன்னா இந்த படம் மட்டும் வெற்றி அடையாது, எங்களுடைய வாழ்க்கை வெற்றி அடைஞ்சுன்ற சந்தோஷம் எங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இது நாங்கள் ஹீரோ, நான் ஹீரோன்னு சொல்கிற படம் இல்லை, நம்ம எல்லாருமே ஹீரோ, நீங்கள் ஹீரோ, உங்களுக்குள்ளே ஒரு ஹீரோ இருக்கான்னு சொல்கிற படம் தான் இந்த ஹீரோ. அதுக்காக வைக்கப்பட்டது தான் இந்த டைட்டில் ஹீரோன்றது. பிலீவ், நம்புங்க, உங்களை நம்புங்க, உங்ககிட்ட அன்பாக இருக்க மற்றவங்களை நம்புங்க, அந்த திறமையை நம்புங்க. அப்படி திறமையை நம்பும் பொழுது நம்ம ஹீரோ ஆகிறது மட்டும் இல்லாமல் ஒரு ஹீரோவே உருவாக்கலாம் அப்படின்றதான் எங்களுடைய நம்பிக்கை. அதை தான் நாங்கள் முயற்சியும் பண்ணியிருக்கோம். வேற என்ன சொல்கிறதுன்னு தெரில, என்ஜாய் பண்ணுங்க இந்த இந்த படத்தை. நிச்சயமாக உங்களுக்கு வந்து இதுக்குள்ளே இருக்க ஐடியா பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சதுன்னா மற்றவங்கள்ட்ட போய் சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கிறாங்க இந்த டீம், இந்த பசங்கள்லாம் சேர்ந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்துன்னு அவங்களுக்கும் இந்த படத்தை காட்டுங்க. நல்ல விஷயம் சொல்லியிருக்கிறோம், ஒரு நல்ல என்டர்டெய்னிங்காக சொல்லியிருக்கிறோம், ஒரு நிறைய ஆக்ஷனோட நல்ல எமோஷன்ஸோட சொல்லியிருக்கிறோம். அண்ட் தேங்க்யூ வந்த எல்லாருக்குமே, என்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் பெரிய நன்றி. கடந்த ஒரு மாசமா சோசியல் மீடியாலையும் சரி வெளியிலையும் சரி படத்து சம்பந்தமா ஒரு ஒரு அறிவிப்பு வரும்போதும் அதை எடுத்து கொண்டாடிட்டு இருக்கிற, ஒவ்வொரு முறையுமே அதை பண்ணிட்டு இருக்கீங்க. அது இப்ப பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்கும் பெரிய நன்றி. எனக்கு நன்றி தவிர வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. லவ் யூ ஆல். நிச்சயமா உங்க எல்லாரையும், நீங்க எல்லாரும் பெருமைப்படுற மாதிரியான படம் இந்த படம் இருக்கும். எங்க எஸ்கேவோட படம் பாருங்க அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி நிச்சயமா இருக்கும், அந்த நம்பிக்கை இருக்கு எனக்கு. அண்ட் வந்திருக்க எல்லாருக்கும் பெரிய நன்றி. அடுத்த ஒரு மேடையில சந்திக்கலாம். அண்ட் கிக்கி உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ, லவ் யூ ஆல். தேங்க்யூ சோ மச் சிவா. 2-3 மந்த்ஸ் பேக் தான் நம்ம வீட்டு பிள்ளைன்னு ஒரு சூப்பர் ஹிட் படம் கொடுத்தீங்க, அடுத்த ஹிட்டுக்கு ரெடி ஆயிடுங்க. எங்களுடைய வாழ்த்துக்கள். இப்படி ஒரு அமேசிங்கான ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டீம் ஆஃப் ஸ்கிரீன் அண்ட் ஆஃப் ஸ்கிரீன்ல அமைஞ்சது தான் ஹீரோ. ஸோ ஹார்ட் ஒர்க், டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள ஒரு வித்தியாசமான ப்ராமிசிங்கான ஃபிலிமா இருக்கும். பெஸ்ட் ஆஃப் த பெஸ்டா கொடுத்துருக்காங்க. ஸோ டிசம்பர் 20th இருந்து தியேட்டர்ல போய் ஃபேமிலியோட படத்தை பாருங்க. கேன் ஐ ஹேவ் த டெக்னீஷியன்ஸ், த காஸ்ட் அண்ட் த க்ரூ ஆன் ஸ்டேஜ் ஃபார் அ போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி.